அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையும் சார்? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகப்படி ராசிக்கு இதுவரைக்கும் 9வது இடத்துல இருந்த சனி பகவான் 10வது இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். 2023 வருஷத்துல வருஷத்தோட தொடக்கத்திலே லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால பொருளாதாரத்துல கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ராசியா ரிஷபராசிக்காரர்கள் இருக்க போறீங்கன்னே சொல்லலாங்க. நீண்ட நாட்களா தெய்வ வழிபாட்டால் பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய வகையில இந்த வருஷம் அமையும்னே சொல்லலாம். குறிப்பா தகப்பனாருடைய உடல் நலத்துல இருந்து வந்த பிரச்சனை, பூர்வீக வழியில இருந்து வந்த சொத்து பத்துக்கள் எல்லாமும் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 10வது இடத்துல சனி பகவான் ஆட்சியா வராங்க. பத்தினில் ஒரு பாவி இருந்துச்சுன்னா அந்த ஜாதகனுக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சோ அந்த அடிப்படையில ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் புதிய பெயரும் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சோ குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள் எதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் கண்களை மூடிக்கொண்டு 2023 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுலயும் குறிப்பா உடன் பிறந்தவர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறையும். நீண்ட நாட்களா திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் 2023 நிச்சயமா திருமணம் நடந்தே தீரும். குறிப்பா காதலர்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருஷம் இருக்கும்னே சொல்லலாம். சோ ரிஷபராசிக்காரர்கள் எந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தா 6வது இடத்துல செஞ்சக்கூடிய கேதுவோட உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோட நீங்க பாத்துக்கணும். அது மட்டும் இல்லாம எதிரியால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சத்ருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காகவே கேது பகவான் அந்த இடத்துல இருக்காரு. உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி போட்டியும் உங்களை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில 3வது நபரை நம்பி எந்த முக்கிய முடிவுகளையும் பொறுப்புகளையும் நீங்க ஒப்படைக்கவே கூடாதுன்னு சொல்லணும். மேலும் இந்த 2023 வருஷத்தை ஒரு மிகச்சிறந்த வருஷமா மாத்தணும்னா நம்ம என்ன வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய திருக்கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த அம்பாள் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை சொல்லக்கூடிய சுக்கரவாரத்தில் போயிட்டு ரிஷபராசிக்காரர்கள் 7 அகல் தீபத்தை ஏற்றி வழிபட்டு வரும்போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு 2023 வருஷம் மிகச்சிறந்த வெளிச்சத்தை தரக்கூடிய வகையில இருந்தே தீரும்.